டைட்டானிக். இந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு 100 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இதை பார்க்கறதுக்கு போன 5 பேர் இப்போ இறந்துருக்காங்க. யார் அந்த 5 பேர், ஏன் கடலுக்குள்ளே போனாங்க, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் காவிய சுவர்ணா. டைட்டானிக் இந்த பேர் கேட்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் படம் தான் ஞாபகம் வரும். ஆமாம், அந்த படத்தில் இந்த டைட்டானிக் ஷிப் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற பற்றி டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. April 14, 1912 தான் இந்த டைட்டானிக் ஷிப் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதில் இருந்த 1500 மக்கள் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. 700 to 800 மக்கள் மட்டும்தான் உயிரோட திரும்பி வந்திருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு 100 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போவும் கடலுக்குள்ளே 12,600 ஃபீட்டுக்கு உள்ளே தான் அந்த ரெக்ஸ் எல்லாம் இப்போவும் நாம் பார்க்கலாம். ஆனால் சேட் நியூஸ் என்னன்னா, இதை பார்க்கறதுக்கு போன 5 பேர் இப்போ இறந்துருக்காங்க. யார் அந்த 5 பேர், ஏன் கடலுக்குள்ளே போனாங்க, ஏன் அதை பார்க்கணும்னு நினச்சிட்டாங்க, அங்கே போகிறது அவ்வளோ ஈஸியானா ரொம்ப க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாம் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 5 பேர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5 பேர் கூட பிரிட்டிஷ்காரங்க. அதில் ஒருத்தர் பைலட், இன்னும் 3 பேர் பேசஞ்சராக இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு அந்த ஓஷனோகிராஃபர். இந்த 5 பேரை சேர்ந்துட்டு கடலுக்குள்ளே போயிட்டு அந்த ஷிப்போட ரெக் பார்க்கணும்னு நினச்சிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பைலட் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓஷன் கேட் எக்ஸ்பெடிஷன்ஸோட சிஇஓ ஸ்டாக்டன் ரஷ், பிரிட்டிஷ் பில்லியனர் ஹமீஸ் ஹேண்டிங், பாகிஸ்தானி பார்ன் பிஸ்னஸ்மேன் ஷாஜாதா தாவூத் அண்ட் ஹிஸ் 19-year-old சன் சுலைமான். 5வது வந்துட்டு பிரெஞ்சு ஓஷனோகிராஃபர் நார்கோலேட்னு சொல்லிட்டு, இந்த நார்கோலேட் வந்துட்டு ரொம்ப தடவை அந்த ட்ரிப் பண்ணியிருக்காங்க, இந்த தடவை மட்டும் பேட் லக் அவர் இறந்துட்டாங்க. இந்த 5 பேரோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லாஸ்ட் சண்டே தான், அப்படின்னா 18th of June. இந்த 5 பேர் கூட ரோபோட்டிக் டைவிங் வெஹிக்கல்ல உட்காந்துட்டு அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கடலுக்குள்ளே போவாங்க. இவ்வளோ எல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், யார் வேணாலும் அந்த கடலுக்குள்ளே போயிட்டு அந்த டைட்டானிக் ஷிப்பை பார்க்க முடியுதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இந்த போன 5 பேரும் பில்லியனேர்ஸ் தான். அவங்க 2 crore, அப்படின்னா $2,50,000 பே பண்ணிட்டு, இந்தியன் ருபீஸில் சொல்லணும்னா 2 crore சம்திங் ஆகுது, அவ்வளோ பே பண்ணிட்டு அவங்க போயிருப்பாங்க. போன சண்டே அந்த மார்னிங் ரொம்ப ஜாலியாக கிளம்பியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 1.5 hour, 2 hours அவரோட அந்த மதர்ஷிப்போட இருக்கிற கனெக்டிவிட்டி கட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன எங்கே போகிறாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றுமே தெரியதில்லை. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் ஆனாங்கன்னா நியூஸ் வந்துச்சு, அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்துட்டு அவரை தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனால் அங்கே இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு, அவங்க எடுத்துகிட்டு போன அந்த ஆக்சிஜன் என்ன, அது 92 hours மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி சொல்லும்போது ஒரு 3-4 days வர மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க சண்டே போயிட்டு அந்த காலையில் கிளம்பியிருக்காங்க, ஈவினிங் வர மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ட்ரிப்பு ஒரு 7 hours மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் அவர் ரிட்டன் வர வேண்டியதான். ஆனால் கனெக்ஷன் கட் ஆகுதுனால எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியவில்லை. மிஸ்ஸிங்குன்னு 3-4 days இருந்து அப்படி தான் நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அவங்க 5 பேர் கூட இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போது இடி வேர்ல்டுக்கே வேர்ல்டே ஒரு பதட்டமாக இருந்துச்சு, எல்லோரும் சேடாக ஃபீல் பண்ணாங்க. இந்த ஜேர்னியில் 5 பேர் இறந்தது ரொம்ப சோகமான விஷயம். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, இதில் வந்துட்டு ஒரு அப்பானும் மகனும் இறந்தது. லாஸ்ட் சண்டே ஃபாதர்ஸ் டே தான். ஸோ அதுக்காக அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சுலைமானன் சொல்லிட்டு 19 years old அந்த அப்பா கூடையே சேர்ந்துட்டு அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்பனுக்கு கூட ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், என் மக கூட தன்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிள்குள்ளே உட்காரும்போது கூட அந்த சுலைமானுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சா, எப்படி போகுதோ, என்ன ஆகுதோன்னு சொல்லிட்டு அவள் பதட்டமாகவே இருந்தான்னு சொல்லிட்டு அவரோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் இப்போ அந்த இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்தால் 5வது பேசஞ்சர் நார்கோலேட் பற்றி நான் அப்போவே சொன்னேன், அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேசஞ்சர் கூட கடலுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் எப்போவும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த தடவை மட்டும்தான் ஒரு பேடான இன்சிடென்ட் நடந்துச்சு, அவர் இறந்துட்டாங்க. அவர் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு அவரை மிஸ்டர் டைட்டானிக்ங்கிற பேர்லேயே கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, பேட் லக் நடந்துச்சு. இறந்த 5 பேரோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம்.